ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஐகியா ஷாப்பிங் மால் தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து மோனோபோரிக் அப்படிங்கிற ஐகியா பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பிங் மால். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த ஷாப்பிங் மாலையும் ஒரு விசிட் நம்ம பார்த்துட்டு ஐகியாக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ வந்து இங்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அதிகமாக இருக்குங்க. எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஜுவல்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்னாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. இந்த ஷாப்பிங் மாலே வந்து ரொம்ப ஒர்த்தபிளாக இருக்கும். நம்ம கொடுக்குற காசு வந்து அதிகமாக தாங்க இருக்கும், ஆனால் அந்த குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஷாப்பிங் மால ஒரு விசிட் நம்ம பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த மாலில் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இங்கே வந்து ஒரு வேலையாக தான் நாங்கள் வந்தோம். அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ஐகியாக்குள்ளே போகலாம். ஐகியாவுக்காக நாங்கள் இதை வெளியே வந்துட்டு ஐகியா மாலுக்கு இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். ஐகியாவில் போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இது சின்ன பசங்களுக்கான ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. ஐகியாவில் எல்லாமே வந்து பிரான்ச் பிரான்ச்சாக பிரித்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. இதெல்லாம் வந்து ரைட்டிங் டேபிள்ஸு, ஸ்டடி டேபிள்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து ஐகியாவில் சின்ன கிட்ஸுக்கு, அதாவது நம்ம வீட்டில் உள்ள கேர்ள் பேபிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான பெட்ரூம் தாங்க இது. ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவேவும். இந்த மாதிரி நியூவாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ஸ்டடியாகவும் ஸ்டடி டேபிள் போட்டுட்டு ஒரு ஸ்டடீஸ்க்காகவும், அதுக்கப்புறமா பெட்ரூமாகவும் அரேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு பொறுப்புணர்வு வருமே அப்படிங்கிறதுக்காக எல்லா வீட்லேயுமே இப்போ வந்து கிட்ஸுக்கான ரூம் வந்து ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி மாடல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. இங்கே வந்து அதுக்கு அதில் இருக்கிற மாதிரி என்னென்ன உட்டு கிட்ஸ் ஏரியாவாக இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது கிட்ஸுக்கு தேவையான எல்லா டாய்ஸ் வகைகளுமே இங்கே இருந்துச்சுங்க. இது வந்து டிஷ்யூ பாக்ஸ் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸு, உட்டுலேயே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக ஆர்டிஃபிஷியல் ட்ரீ மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு கூடையில் இருக்கிறது மாதிரி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். இது வந்து ஒரு உட்டோட க்ளோஸர் இருக்க மாதிரி கீழே வந்து ஒரு கிளாஸ் பவுல் தான் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டில் இருக்கக்கூடிய பவுல்ஸு, நம்ம டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தாங்க இது ஃபுல்லாகவுமே. இது பாருங்கள், ஆயில் கேன் வந்து வச்சுருந்தாங்க. இது கத்தார் ரியாலுக்கு வந்து 29 ரியாலுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு இது வச்சுருக்காங்க ஒரே செட்டில். இது பாருங்கள், நைஃப் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து இந்த இடத்துலையே நம்ம இப்போ எடுத்துடலாம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது. ஐகியாவோட திங்ஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்குங்க, ப்ரைஸும் வந்து ஒர்த்தபிளாக இருக்கும். நம்ம கொடுக்குற பணத்துக்கு வேல்யூபிளான திங்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் ஐகியாவில். ஐகியா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்டான ஒரு ஷாப்பிங் மாலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டில் வைக்கக்கூடியதுங்க. கேண்டில் பக்கத்துலேயே வந்து அந்த கேண்டில் ஸ்டாண்டில் வந்து பக்கத்துலேயே கேண்டிலோட எல்லா வெரைட்டி இதுவும் வச்சுருக்காங்க. கேண்டில் எல்லாமே நம்ம அப்படியே அந்த ஏரியாவில் அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம். இதெல்லாம் கிளாஸ் ஐட்டங்கள்ஸ்லாம் இப்போ வருது பாருங்கள். இதெல்லாமே உப்பு போட்டு வைக்கிறது, நம்ம பருப்பு வகைகள்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு பவுல் செட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் கப்ஸ் எல்லாம் வந்து நான் கூட எங்க வீட்டுக்கு இந்த ஐக்கியால தாங்க வாங்கியிருக்கேன். இது நல்லா யூஸ் ஆகுதுங்க, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பீலர்ஸ், பீசா கட்டர், இதெல்லாமே வந்து ஒரே ஏரியால நமக்கு வச்சிருந்தாங்க. எக் கட்டர் எல்லாம் கூட இங்கேயே கிடைச்சிச்சு. இந்த செக்ஷன் ஃபுல்லா அந்த இதுதாங்க இருந்துச்சு. எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஒத்தபிளாக இருந்துச்சு. இப்போ கொரோனா டைம்னால நிறைய வந்து ரஷ்யா இல்லை,
இல்லாட்டி ஐக்கியாவில் வந்துட்டு திருப்பி வெளியில் போகிறதுக்குள்ள நேரமே பத்தாது. இப்போ வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, கேபேஜ் இதெல்லாம் வந்து கட் பண்ணக்கூடியது, நம்ம துருவோம் இல்லையா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பீலர்ஸு. ஒரு செக்ஷனுக்கு போனோன்னா எல்லா ஐட்டங்களும் ஒரே மாதிரி வாங்கிக்கலாம். கட்டிங் போர்ட்ஸு எல்லாமே இங்கே கிடச்சிச்சுங்க. கட்டிங் போர்ட் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை வச்சுருக்கிறது. இது பூராமே என்னென்னா கேக் வந்து நம்ம ஓவனில் வச்சு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான வெரைட்டியான திங்ஸும் இதில் இருந்துச்சுங்க. மெசரிங் கப்பு கூட சில்வர்ல இருந்துச்சு, பிளாஸ்டிக்லயும் வச்சிருந்தாங்க. ரெண்டுமே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரே கத்தார் பிரைஸ் தான், ரியல் தான், சேம் பிரைஸ் தான் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கேக்குக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் ஒரே இடத்துல அப்படியே வச்சிருந்தாங்க. நம்ம வந்து ஐக்கியா திங்ஸுகளை பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு ஏரியாவில் போகணுன்னா இதுதான் வாங்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதை சுற்றி இருக்கிற எல்லா திங்ஸுமே அதோட சேர்ந்தது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு இது எடுத்தோம்னா இன்னொரு இது பக்கத்துலேயே வந்து எடுத்துடலாம், அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, பேக்கிங் ஐட்டம் அப்படின்ட்டு போனோன்னா நம்ம எல்லாமே அதில் இருக்கு பாருங்க. ட்ரேல இருந்து அந்த கட்டர்ல இருந்து எல்லா வெரைட்டியுமே ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் தேடி எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஐக்கியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஷாப்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் வெரைட்டியாக இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஐக்கியாவில் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னாவே வந்து நேரமே வந்து பத்தாதுங்க. எப்படி போகுது அப்படின்னே நமக்கு தெரியாது நேரங்கள்லாம். இப்போ நம்ம வந்து நிறைய பவுல்ஸ் வகைகள்லாம் பார்ப்போம். பாருங்கள், கிளாஸ் பவுல்ஸ்லாம் இங்கே நிறைய கிடைக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஓவல் சைஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃப்ளாஸ்க் ஐட்டம்லாம் நம்ம வந்து ஒரு 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 பக்கம் ஒரு ஏரியாவில் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சுங்க. அதாவது பிளாஸ்டிக் மோல்டு மாதிரியும் கொடுத்துருந்தாங்க, அதே வந்து சில்வர் மோல்டுலையும் மேலே இருந்துச்சுங்க. ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டங்கள் வந்து ஒரு ஏரியாவில் வச்சுருந்தாங்க. இந்த பாத்திரம் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து பணமும் வந்து ரியாலும் வந்து எக்ஸஸாக தான் இருக்கும். ஐக்கியா பொருட்கள் வந்து நம்ம பிரைஸ் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா ஒத்து இருக்குங்க. அந்த பொருள் வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டியா இருக்கும். புதுசா ஒரு வீடு கட்டி நம்ம போறோம் அப்படின்னா புது புது திங்ஸ் வாங்கி வைக்கும் போது இந்த ஐக்கியால போய் நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னா அந்த பொருளோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். அதோட பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கக்கூடியதுக்கு பிரயோஜனமான ஒரு பொருளா கிடைக்கும். எல்லா பொருளுமே ஒரே இடத்துல நம்ம வாங்கிடலாங்க. அந்த மாதிரி தான் ஐக்கியாவை அமைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்பைசி ஐட்டங்கள்லாம் நம்ம போட்டு வைக்கக்கூடிய குட்டி குட்டி ஜார்ஸு, அதுக்கப்புறம் பருப்பு வகைகள்லாம் போட்டு வைக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய ஜாரு, எல்லாமே வந்து கிளாஸில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்துச்சுங்க, அழகாகவும் இருந்துச்சுங்க, ரீசனபிளாகவும் இருந்துச்சுங்க ப்ரைஸு.
இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து கடாய் செட்டுகள் எல்லாமே ஒரே ஏரியால வச்சிருந்தாங்க. கிச்சனுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் நம்ம இந்த ஏரியால வந்தோம்னா அழகா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பில்லோ செட்ஸ் ஃபுல்லா. இது ஃபுல்லா வந்து சோஃபால போடுற பில்லோ, நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பில்லோஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது வந்து 99 கத்தார் ரியால் போட்டிருந்தாங்க. ரொம்ப யூஸாக இருக்கும். அதாவது அந்த பில்லோ யூஸ் பண்ணிட்டு அடுத்த பில்லோ நம்ம மாற்றும் போது இதே ஐக்கியாவில் வந்து வாங்கணும் அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குவாலிட்டி. ஒரு சின்னதாக டைனிங் ஹால் மாதிரி பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து லேம்ப், அதாவது லேம்ப் செட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன். லைட்ஸ் ஃபுல்லாக இது வந்து நம்ம ஒரு டாய்லெட், பாத்ரூம் டாய்லெட், அதை எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நியூ வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு வியூ காமிச்சிருக்காங்க. அதுக்கு தேவையான திங்ஸுமே வந்து பக்கத்துலேயே வந்து இருக்குங்க. இது வந்து ஷாம்பு, சோப்பு, ஹேண்ட் வாஷு எல்லாமே வந்து இதில் ஒரே இதில் ஸ்டாண்டில் வச்சு நம்ம மாட்டிக்கலாம். டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான வெரைட்டியும் பக்கத்துலேயே இருந்துச்சுங்க. அது பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் நம்ம. டைனிங் ஹாலில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியூ காமிச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து லேம்ப் செட்ஸுங்க. இது ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் ஐட்டங்கள் ஃபுல்லாகவுமே இங்கே இந்த ஏரியாவில் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கார்பெட் செக்ஷன். இது ஃபுல்லாகவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஷோபா செட்டுக்கு கீழே, பெட்டுக்கு கீழே, நம்ம வீட்லேயே வந்து கார்பெட்ஸ்லாம் நம்ம விரிப்போம் இல்லையா, அது வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்கங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. டிசைன்ஸும் அதிகமாக வச்சுருந்தாங்க கார்பெட்டில். இப்போ பாருங்கள், ஒரே இடத்துல நம்மளுக்கு எத்தனை கார்பெட் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவுமே வந்து கார்பெட்டுக்காகவே உள்ள ஒரு செக்ஷனுங்க. இங்கே வந்து எல்லா வெரைட்டியாகவும் வச்சுருப்பாங்க. ஐக்கியாவில் நம்ம காலையில் வந்தோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற டைமே போகிறது தெரியாதுங்க. உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரும்போது இவ்வளோ நேரமாக நம்ம அந்த ஐக்கியாவில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம திகைக்கிற அளவுக்கு நேரமே பத்தாது. இது வந்து நம்மளுக்கு டோர் மேட்டு கூட இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து கிளாக் ஐட்டங்கள் எல்லாமே ஒரு ஏரியாவில் இருந்துச்சு. ஃப்ளவர் வாஸ் எல்லாம் நிறைய வைக்கிறதுக்காக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்கங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கப்ஸு, அந்த ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு எல்லாமே வந்து அதே ஏரியாலேயே அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். ஏகப்பட்ட வகையில் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்கங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இது வந்து நேச்சரான ஃப்ளவர்ஸும் வச்சுருந்தாங்க, செடியெலாம் நிறைய இருந்துச்சுங்க. பாருங்க, இதெல்லாம் நேச்சரானதுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு போச்சு. நாங்கள் பார்த்தது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக சென்ட் பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்து ஒரு ஷாப்பிங் விலாகோட நான் சந்திக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே உங்களுக்கு நடக்கும்.
அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடையும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடையும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.